அனைவருக்கும் நமஸ்காரம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி 5வது பாடல் திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் இருக்கும் சிவபெருமானே, நீ சிந்தனைக்கு எட்டாதவன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் இந்த 5 பூதங்களிலும் நீயே இருக்கிறாய். போக்கிலன் வரவிலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. அப்படின்னா நீ எங்கும் போவதும் இல்லை, வருவதும் இல்லை, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறாய் அப்படின்னு புலவர்கள்லாம் உன்னுடைய சிறப்பை பாடுகிறார்கள். கீதங்களால போற்றி போற்றி பாடுகிறார்கள். பக்தர்கள்லாம் என்ன செய்கிறார்கள்? உன் பெருமையை சொல்லி சொல்லி ஆடுகிறார்கள். இப்படி உந்தன் பெருமையை சொல்லி பாடுறவர்களும் இருக்கிறார்கள், ஆடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உன்னை நேரில் யாரும் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் சொல்லவே இல்லையே, உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து ஏதங்கள் அறுத்து அப்படின்னு சொல்றார். அதாவது பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும். எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே, துயில் நீங்கி எழுவாயப்பா என்று பாடுறார் மாணிக்கவாசகர். போக்கிலன் வரவிலன் அப்படின்னு சிவபெருமான் இந்த பாடல்ல போற்றப்படுறார். அதாவது இந்த வார்த்தைக்கு இறைவன் பிறப்பும் இறப்பும் அற்றவன், அவன் நிரந்தரமானவன், எப்போதும் இருப்பவன் என்று பொருள். அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அவங்களால கண்டிப்பாக முடியாது. எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா நம்மளுடைய சக்திக்கு மீறி அந்த பரமேஸ்வரனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிவானே, அதுதானே வேண்டும் நமக்கு. பக்தியால் இறைவனை நமது மனமாகிய குகைக்குள்ளே கண்டு கொள்ளலாம் அப்படின்னு பல சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்களே, அதனால கடவுளை யாரும் பார்த்ததில்லை, நான் மட்டும் ஏன் பார்க்கணும், பார்க்கறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம பக்தியோட இறைவனை நினைத்தால், அவனது புகழை பாடினால் நிச்சயம் நமது மனதில் அவன் தோற்றமளிப்பான், நமக்கெல்லாம் அருளுவான் என்பது உறுதி. இல்லைனா நமக்குள்ள இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலை பாடுகிற போது ஒரு சிலிர்ப்பும் ஒரு பக்தி பரவசமும் உண்டாகிறதல்லவா, அதுவே கடவுள் அருள் கிட்டியதாகத்தான் அர்த்தம். நாம் நமது மனதை தூய்மைப்படுத்தி வைத்தால் இறைவன் அங்கும் வாசம் செய்ய வருவான், அருள் பாலிப்பான் என்பது நிச்சயம். இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரை சீதம் கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.